ஏற்கனவே படிக்காம ஒரு புத்தகம் வெளியிட்டு போய் நான் மாட்டியிருக்கேன். ஆரம்பி அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகம் வெளியிட்டார் கோவையில். கிருஷ்ணராஜ் மாணவராயர் தெரியும் நல்லா தெரியும். அவர் அந்த நிகழ்ச்சி கொண்டிருக்காரு. என்னை வந்து ஆரம்பி வந்து தம்பி கோயம்புத்தூர்ல வெளியிடுற, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னாரு. புத்தகத்துக்கு கொடுத்தாரு. நம்ம படிக்காட்டி என்ன, ஆரம்பி அவர்கள் சத்யா மூவிஸ் அதிபர். அவர் சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து பாத்தியார் படம், மக்கள் தர அமைச்சர் படம், தெய்வத்தாய், ரிக்ஷாக்காரன், இதய கணையெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம அதே கம்பெனியில் போய் காக்கி செட்டின்னு ஒரு படத்தில் தகுந்த தகுந்த மாசன் பேசி நடிச்சிருக்கோம். புது மனிதன், புதிய மாணவர்கள் நடிச்சிருக்கோம். இனி இந்த புத்தகத்தை படிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பேசுகிறேன். நான் சின்ன வயசில் எட்டாம் கிளாஸ் படிக்கிற தெய்வத்தாய் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி எப்படி உள்ளே போனேன், எம்ஜிஆர் பேர் போட்டோம் எப்படி கைதட்டினேன், அவர் மாதிரியே ஒரு ஸ்கூட்டர் ஓசி வாங்கிட்டு அந்த ஸ்கூட்டரில் உட்காந்துட்டு போனேன். ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு தான் சரோஜரைய மாதிரி ஒருத்தர் இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசி எல்லாம் சிரித்தாங்க, கைதட்டினாங்க. வந்து உட்கார்ந்தோடனே கிருஷ்ணராஜ் மாணவராயர் கேட்டார், புத்தகத்தை திறந்தே பாட்டில் போகிறது, புத்தகத்தை திறந்தே பாட்டில் போகிறது கேட்டேன். அவர் எனக்கு அண்ணன் முறையானோம், தம்பி உள்ள வந்து ராம வீரப்பன் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. இப்ப நீங்க பேசுறது வந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு. எப்படி கியூல இந்த ரிக்ஷாக்காரன் படத்துக்கு டிக்கெட் வாங்க, இதயக்கணி படத்துக்கு டிக்கெட் வாங்க, எப்படி சத்யா மூவிஸ் ஆபீஸ்ல போய் வசனம் பேசி சான்ஸ் கேட்டேன், எப்படி காக்கி சட்டையில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது, அதுக்கப்புறம் எப்படி அதே கம்பெனியில் ரெண்டு படம் கதாநாயகன் நடித்தேன், இது வந்து ஆரம்பியுடைய வாழ்க்கை வரலாறு, உங்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதாவது கவிஞர் தனியை செல்வன் அவர்களும் ஜவஹர் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை பற்றி நல்லா எழுதிக்கிறாங்க. அமைப்பின் இலக்குகளில் தொலைவான இலக்கு ஜாதி ஒழிப்பு, முடிவான இலக்கு சமூக மாற்றம், உடனடி இலக்கு அதிகாரத்தில் பங்களிப்பு. ஏன் நம்மளை விட கற்றறிஞ்சவங்களுடைய நிறைய படித்தவங்களுடைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அப்போதான் நமக்கு வந்து அதை நோக்கி ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். நான் ஒரு தடவை நடிகர்களும் சிவாஜி கிட்ட கேட்டேன், அப்பா நாங்கள்லாம் உங்கள் நடிப்பை பார்த்து பிரமிச்சு போயிருக்கோம், உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டேன். ஏன் நான் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது மாதிரி. நம்ம வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கற்றலும் கற்பித்தலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. அதில் மக்களின் பொது உளவியலில் இருந்து கற்றல், ஒரு சராசரி மனிதனுக்கு குடும்பம், சிறை செல்வது, ஆதிக்க சக்தி எதிர்த்து நிற்பது, அதெல்லாம் ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம். அந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தில் வந்து ஒரு கிராமத்தினுடைய உட்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்னா பேசாமல் அனுசரித்து போயிடலாமே. நம்ம ஒரு எங்கூர் பக்கம் சொல்லுவாங்க, அப்படியே ஒரு நேற்று காலத்தில் போயிக்கலாம்ப்பா, எதுக்குப்பா பம்பு, ஏன் பம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு வந்து அவனுடைய குடும்ப சூழல், அவனுக்கு தொடர்பு கொடுக்குற பாதுகாப்பு, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வலியவர்கள் வந்து ஈஸியாக அமைப்பாக திரண்டுருவாங்க, அவங்களுக்கு அமைப்பு தேவையில்லை, அவங்களுக்கு அமைப்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா ரெண்டு முதலாளியும் ரெண்டு பொன்னையாலும், ஏன்னா நான் வசதியான குடும்பத்திலிருந்து வந்ததுனால சேம் சைடு கோல் போடுறேன், பாம்பின் கால் பாப்பறி நல்லா சொல்கிற கேட்டிருக்கேன், அப்படியே உள்ளுக்குள்ளே பேசிக்கிறோம். ஏன்ப்பா நீ உங்கள் தோட்டத்தில் வேலைக்கு வரவங்களுக்கு என்னப்பா கூலி கொடுக்குற, ஏய் நீ ஏதாச்சும் எக்கச்சக்கமாக கொடுத்து கெடுத்துறாதுப்பா, ஒரு பெரிய பிரச்சனையாக போகிறோம், இவ்வளோதான், அமைப்பாக திரள வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா செல்ஃபோனில் பேசினா போதும், ஒரு அமைப்பு உருவாயிடும், அந்த அமைப்புக்கு பேரெல்லாம் தேவையில்லை, ஒரு அமைப்பு உருவாயிடும். ஆனால் அதை எடுத்து நிறுத்துனா நமக்கு ஒரு வலுவான அமைப்பு வேண்டும், அந்த வலுவான அமைப்புக்கு ஒரு வலுவான தலைவர் வேணும். அவர் வந்து நல்லவராகவும் இருக்கணும், வல்லவராகவும் இருக்கணும். வல்லவராக இருந்து நல்லவராக இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, நல்லவராக இருந்து வல்லவராக இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த ரெண்டு சேர்ந்திருக்க ஒரு தலைவராக நான் வந்து என்னுடைய தம்பி திருமாவளவன் பார்க்குறேன். நல்லா எழுதியிருக்காரு பாருங்க, உழைக்கிறவன் உயிர் வாழ மட்டுமே தகுதியானவன், ஏனென்றால் உயிர் வாழ்ந்தால் மட்டுமே அவன் ஆதிக்க சக்திகளுக்கு உழைக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், நம்ம சார் உணவு உடை உடைவுடன், இது ஒரு ஏமாற்று வேலைங்கிற உணவு உடை உடைவுடன்,
எவ்வளவு உழவு எவ்வளவு உழை எவ்வளவு உழைப்படும் கேட்கிற சும்மா நாலு இட்லி போட்டா போதுமா? ஏன் அவங்களுக்கு ஒரு சைனீஸ் வேண்டாமா, பிரியாணி வேண்டாமா? என்ன உழை, என்ன உறைவிடம்? உறைவிடம் நீயா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிற, உணவுன்னு நீயா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிற, உடையு நீயா ஒண்ணு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த என்ன புண்ணுக்கு போகுது போகுது தடவுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு சமுதாயத்துல என்ன வேணும்? ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில சொல்ற கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி சொல்ற அமெரிக்காலையும் கூட நம்ம என்ன முதல்ல சொல்றோம் சார், அங்க பாத்ரூம் கழுவுறவங்களும் கூட பாத்ரூம் கிளீன் பண்றவங்க கூட காரில் தான் சார் வருவாங்க. இங்க அப்படி வரவையே நாங்க கேபிட்டலிஸ்ட் தேர்ந்துக்கிறோம். இங்க வரவையே அதை வர மாதிரி ஒரு சூழலை உருவாக்கு, இல்லாட்டி நாங்க கேபிட்டலிஸ்ட் உருவாக்கிக்கிறோம். உன்னால அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்க முடியலையா, அந்த சூழ்நிலையை அங்க கொடுத்து அவங்க உருவாக்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஒரு லோக்கல் பிரச்சனை வந்து தோழர் கௌசல்யா சங்கர் அவர்கள் பேசுனாங்க. இங்க சொல்லிட்டா யாராச்சும் கேள்வி கேட்கல. இந்த ஆணவ கொலைகள் பத்தி அவங்களோட அருமையான விஷயம் ஒன்று பேசுனாங்க. என்னன்னா எல்லாம் சரிங்க, ஆனா என்ன பிரச்சனை அவங்க பேசுனாங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நானும் இருந்தேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்னு சொல்ல அவங்க ஆணவ கொலைகளை பத்தி சொல்றாங்க. அது நடக்காம இருக்கணும்னா நம்ம மேல ஒரு பயம் இருக்கணும். எங்க பெரிய பெரிய மாநகரத்துல இல்ல, அந்த சின்ன சின்ன குக்கிராமத்துல இந்த அமைப்பின் மேல ஒரு அராஜகமான பயம் நான் சொல்றேன், ஒரு ஆயுதம் தாங்கிய பயம் சொல்றேன், ஒரு அறிவு சார்ந்த பயம் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். அந்த அறிவு சார்ந்த பயம் சின்ன சின்ன இப்போ பிரச்சனை எங்கேங்க, இங்க விட சின்ன கிராமத்துல அதிகமா இருக்கு. இந்த சின்ன சின்ன கிராமத்துல அறிவு சார்ந்த ஒரு பயம் தொண்டர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வருமும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பயத்தின் மூலமாக கருத்து நிறுத்த முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போராட்டங்களுக்கு நடுவில் நம்மளுடைய சுய முன்னேற்றம் ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நான் கருதுறது வந்து புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், இன்னைக்கு நம்ம திருமாவளவர். நடுவில் அவர் கஷ்டப்பட்டு படிச்சு தன்னைத்தானே முன்னுக்கு கொண்டு வர்றார். முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு சட்ட மேதையாகிறார், லண்டன்ல போய் படிக்கிறார். அப்பதான் வந்து அவருடைய அவர் சொல்ற மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா, அப்பதான் அவரால் கற்பிக்க முடியும். அதைத்தான் கம்பீர் பண்ணியிருக்கார், திருமணம் பண்ணியிருக்காரு. அவருடைய சுய முன்னேற்றத்தை யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான், ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு ஒரு சட்டத்தை படிச்சு இன்னைக்கு இந்த அமைப்பாய் திரவங்கிற ஒரு புத்தகம் எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிறவர் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அமைப்பை வந்து மேம்படுத்த முடியும், பண்படுத்த முடியும். நான் என்ன ஆசைப்படுறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு தனி தொண்டனும், ஒவ்வொரு தனி போராளியும் அண்ணல் அம்பேத்கர் அளவுக்கு திருமாவளவுக்கு சிந்தனையிலும் அறிவிலும் உயர வேண்டும் நான் சொல்றேன். சிந்தனையிலும் அறிவிலையும் உயரும் போது பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயரும் போது நண்பர் ராமசுப்பவர்கள் சொன்னது மாதிரி நம்மை பார்த்து ஒரு நம்மை ஒரு ஏராளமான பார்வை பார்க்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா மாறும். அதனால வந்து பலவிதமான புரட்சிகளுக்கும் போராட்டங்களுக்கும் நடுவில் நம்மளுடைய சுய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஏற்கனவே நான் நல்ல விஷயம் எழுதி வச்சு அதுக்குள்ள யாரும் பேசிட்டாங்க, திருக்குறள் திருமாக்குறள் அப்படின்னு எழுதி வச்சாங்க. அது என்ன, கடைசியில் ஒரு ரெண்டு லைன் எழுதியிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். அதிகாரம் பரவாமல் சனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு லைன் எடுத்துட்டு தொண்டர்கள் தோழர்கள் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பெரிய புத்தகத்தை படிக்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு பொறுமையும் இல்லை. இப்போ அது என்னன்னா, நம்ம தொண்டர்கள் வந்து நிறையா வந்து யூடியூப்ல பேசிடலாம். பேசும்போது இப்போ நான் இப்போ என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன், நான் இங்கிருந்து படப்பிடிப்புக்காக காரில் போகிறேன், வீட்டிலேருந்து போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அந்த இப்போ உண்மையிலேயே வந்து பேராசிரியர் பரந்தாமன் அவர்கள் வந்து லிங்க் அனுப்பி விட்டீங்க இல்லைங்க, அந்த லிங்கை கேட்டுக்கிட்டு தான் உங்களுடைய இது அமைப்பாய் திரவம் அப்படிங்கிற புத்தகம் வந்து அவருடைய ஆதங்கமாக நான் நினைக்கிறேன். அது அவருடைய ஆதங்கம். அமைப்பாய் திரள்வோம்னா என்ன அர்த்தம், இன்னும் அமைப்பாக திரளவில்லைன்னு அர்த்தம்.
அதுதான் முக்கியம். அமைப்பாய் திரண்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் நாம் எண்ணியது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து அவர் சொல்றாரு, சமூக அமைப்பு வேறு அரசியல் அமைப்பு வேறு இல்லையா. சமூக அமைப்புங்கிறது அப்போதைக்கு அங்க இருக்கிற ஒரு ஒரு ஜாதி பிரச்சனை தீர்த்து வச்சுட்டா போகுது. இது வந்து சமூக அமைப்பு இல்லை, இது ஒரு அரசியல் அமைப்பு. ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையுள்ள ஒரு அரசியல் அமைப்பு. அதை வந்து ஒரு அரசியல் அமைப்பா கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னொன்று சொல்றாரு, எல்லாரும் தலைவரான ஒரு ஒரு நல்ல சித்தாந்தத்துக்கு, ஒரு நல்ல கோட்பாட்டுக்கு, ஒரு நல்ல கொள்கைக்கு தன்மை ஒப்படைக்கும் போது என்னை எங்க உட்கார வைக்கிறாங்க, என்னை பின்னாடி சீட்டு உட்கார வச்சுட்டாங்களே, என்ன மேடையிலேயே உட்கார வைக்கலையே, நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், அத்தனை வருஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த நம்ம சுயநலத்தை தாண்டி ஒதுக்கலத்தோட பொதுநலத்தை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய பெரிதப்படுத்தாம இருந்தாத்த ஒரு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு இருக்கும். அதை ரொம்ப முக்கியமா சொல்றாரு, இதை ரொம்ப முக்கியமா கருத்துல எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா, தத்துவத்தின் புறவடிவும் தனித்தவர் தனிநபர் தலைமை, முழு தலைமையின் செயல்படிவும் அமைப்பின் வலிமை. இது வந்து எல்லாருக்கும் வந்து அந்த தலைமை பொறுப்பு வந்துட முடியாது. அது வந்து ஆல்பா மேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு உளவியல் நிபுணர் பேசியிருந்தாங்க. அதனால நான் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சரியா பேசுறதுக்கு எது இருந்தாலும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். யாராச்சும் விஷயம் தெரிஞ்சவங்க அதுக்கு தமிழ்ல மொழி பெயர்த்துருங்க. They are alpha males. An alpha male has certain unmistakable characteristics. A natural leader. He is a pack builder. He leads, provides for and protects his pack. Deprived of responsibility to be held responsible. அதாவது ஆல்பா மேல் அப்படின்னு அந்த தலைமை பண்பு வந்து சில பேருக்கு இருக்கும். அந்த தலைமை பண்பை நம்ம மதிச்சு அந்த தலைமை பண்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து ஒரு அமைப்பாக தேடணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், அதை பேர் திருமாவளவன் பேசினாங்க, ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல ஓய்வு தேவை. நம்ம சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும் கூப்பிடுங்க. தயவு செய்து காது கொத்து, பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, கல்யாணம், வீட்டில் பெரியவங்க செத்து போயிட்டாங்க, 3வது நாள் 16வது நாள் நம்ம வீட்டுக்கு தலைவர் திருமாவளவன் போனார்னு காதல தூக்கி விட்டுக்கிறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் தயவு செய்து கூப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு தலைவருக்கு வந்து சரியான ஓய்வு, நல்ல உடல் ஆரோக்கியம் தேவை, நல்ல உடல் ஆரோக்கியம் தேவை. அப்புறம் அதுதான் மூடநம்பிக்கையற்ற வாழ்வு இல்லையா. ஒரு திருமணங்கிறது அந்த காலத்துல பெரியார் வந்து சுயமரியாதை திருமண ஏற்படுறாரு. என்ன பொறுத்தவரை கல்யாணத்துக்கு வந்து ரெண்டு பேர் தான் முக்கியமா வேணும், பொண்ணு மாப்பிள்ளைன்னு பொறுத்தா போய் யாருமே வேண்டியது இல்லை, யாருமே வேண்டியது இல்லை. ஏன்னா சண்டை வந்து அவங்களுக்குள்ளதான் வருது, அப்புறம் அவங்களுக்குள்ள. அதனால வந்து தயவு செய்து இந்த பர்சனல் மேட்டர், இந்த காதல் குத்து, அது இது என்ன, இதுலயே நேரம் சரியா போயிருங்க, நேரம் சரியா போயிரு. அவர் வந்து ஒரு இயக்கத்தின் தலைவர், அவர்கிட்ட வந்து டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தலையை காட்டிட்டு போயிருங்க. எங்க இங்க உட்கார்ந்துட்டு மதுரையில வந்து 5 நிமிஷம் தலையை காட்ட முடியுமா? அங்க இருந்து திருச்சியில வந்து ஒரு 5 நிமிஷம் தலையை காட்டுங்க. தலையை காட்டுறதே இருக்காது, தலைமை பொறுப்புக்கு வரணும், உங்களை எல்லாம் தலைவர்களாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற கேட்டாரு. அதனால தயவு செய்து இந்த சின்ன சின்ன சமாச்சாரத்துக்கு உள்ள வந்துடாதீங்க, அது வந்து பெரிய சிக்கல். இது வந்து நான் அனுபவபூர்வம் உணர்றது, நான் சினிமா நடிகனாக சொல்றேன். நேற்று மட்டும் 4 நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, ஒரு 2 நிகழ்ச்சி போக முடியல, மீதி 2 நிகழ்ச்சி வர முடியல. அது நம்ம சினிமா நடிகர் திடீர்னு நேற்று வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சாங்க, நான் நேற்று பார்த்து ஷூட்டிங் வச்சுட்டாங்க. என்னடா ஷூட்டிங்னா பிரச்சனை வந்து இந்த தாடி, இப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிற கணான்ட்டு அது நேரத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு நான் அன்னைக்கு சேவை பண்ணாதான் அடுத்த படத்துக்கு போக முடியும், அதுக்காக அவசர அவசரமாக ஷூட்டிங் வச்சுட்டாங்க. இது ஒரு சாதாரண நடிகனுடைய பிரச்சனை அப்படின்னா, ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க இந்த பர்சனல் வேலையை கூட்டாதீங்க. தயவு செய்து சொல்றேன், சமூகம் சார்ந்த பிரச்சனை, நல்ல ஓய்வு எடுக்க, நல்ல ஓய்வு எடுக்க விடுங்க, இன்னும் ஒரு நிறைய படிக்க விடுங்க, இன்னும் ஒரு நிறைய எழுத விடுங்க. அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நான் மெயினாக சொல்ல வரேன். ஏன்னா வந்து அந்த யூடியூப் லிங்க் ஒன்று பார்த்தேன், திரும்ப வந்து அவ்வளோ டயர்டாக இருக்காரு, அவ்வளோ டயர்டாக இருக்காரு. ஒரு பேசும்போதே சொல்றாரு, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு மதுரைக்கு போயிட்டு இங்கே போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்றாரு. நான் நினச்சி பார்க்குறேன், அந்த இடத்துல என்ன நினச்சி பார்க்குறேன், இதை வந்து நிச்சயமாக அது செய்யவே முடியாது.